same third unit calorimeter into voltmeter. ஒரு கால்வாமீட்டர் எப்படி அம்மீட்டரா யூஸ் பண்ணி கரண்ட மெஷர் பண்றது யூஸ் பண்ணப்போ அதே போல சேம் கால்வாமீட்டர் நம்ம வோல்ட் மீட்டராவும் யூஸ் பண்ணலாம். அப்ப வோல்ட் மீட்டரா யூஸ் பண்ணனும்னா கால்வாமீட்டரா யூஸ் பண்ணனும்னா ஒரு கண்டிஷன் நம்ம கொடுத்தோம். என்ன சொன்னோம்? அவங்களுக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன கூட இருக்க கூடாது அப்படினு சொன்னோம். அதனால லோ ரெசிஸ்டன்ஸ் அத சீரிஸ்ல கனெக்ட் பண்ணோம். சாரி பேரலல்ல கனெக்ட் பண்ணோம். இங்க என்ன அப்படினா நான் வோல்டேஜ மெஷர் பண்ண போறேன். அப்ப கண்டிப்பா அந்த கால்வாமீட்டர்ல எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும்? நான் கொடுக்கக்கூடிய கரண்ட் வரல அங்க இது பண்ணிர கூடாது. அங்க வந்து நான் வோல்டேஜ் தான் மெஷர் பண்ண போறேன். ரைட்டா? அப்ப எனக்கு வந்து எனக்கு என்ன கரண்ட் ஃபுல்லா இதாயிர கூடாது. அப்ப அந்த கரண்ட் எனக்கு வந்து உள்ள வந்து ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும். சாரி, ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்தாதான் எனக்கு வோல்டேஜ் வந்து இதாகும். ஆனா ஹை ரெசிஸ்டன்ஸ்னா ரொம்ப அதிகமான ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? அப்ப கால்வாமீட்டருக்குனே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ரைட்டா? அது RG. நான் இங்க என்ன பண்றேன் பாரு, RH. அதாவது ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ். நம்ம அங்க என்ன பண்ணோம்? கால்வாமீட்டர் எடுத்துக்கிட்டோம், அங்க ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் போட்டோம். இங்க யார போடுறோம்? கால்வாமீட்டரோட ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் போடுறோம். எந்த பேட்டர்ன்ல போடுறோம்? இங்க சீரிஸ்ல போடுறோம். அப்படி போட்டா எனக்கு என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹை ஆகும். அப்பதான் எனக்கு என்ன பண்ண முடியும்? வோல்டேஜ் மெஷர் பண்ண. அங்க சொன்னதுக்கு அப்படி நேர் ஆப்போசிட். அங்க கால்வாமீட்டரை லோ ரெசிஸ்டன்ஸ்ல போட்டிருப்போம். அதை ஏன் லோ ரெசிஸ்டன்ஸ் பேரலா போட்டிருப்போம்? பேரலா போட்டா எனக்கு என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மி ஆகும். ஆனா இங்க எனக்கு என்ன கேனா கால்வாமீட்டர்ல என்ன பண்றீங்க? சீரிஸ்ல போட்டிருக்கேன். அப்ப எனக்கு இங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகும். அப்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாகுதுன்னா எனக்கு நான் என்ன பண்ணோம்? எவ்வளவு வோல்டேஜ் மெஷர் பண்ணணும் அவ்வளவு வோல்டேஜ் நான் ஈஸியா தெரிஞ்சுக்கிற முடியும். அப்ப நம்ம இங்க என்ன சொல்லலாம்? இங்க டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும். இங்க ரெசிஸ்டன்ஸ நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும் இல்லையா? இங்க ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா RG plus RH இதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இந்த சர்க்கியூட் வழியா உள்ள ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வந்து IG. ரைட்டா? இந்த IG வச்சு நம்ம யாரை கண்டுபிடிக்க போறோம்? நம்ம வோல்டேஜ் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப I equal to V by R ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம் ஓம்ஸ் லால. இங்க V by R V க்கு V R க்கு பதிலா நாம இங்க என்ன பண்றோம்? RG plus RH. ரைட்டா? இப்போ நல்லா பாருங்க, நம்ம கொடுக்கக்கூடிய கால்வாமீட்டர் கரண்ட் யாருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கு? அதுல எவ்வளவு வோல்டேஜ் வருமோ அந்த வோல்டேஜ் தான். சோ கீழ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் கான்ஸ்டன்ட். இது நமக்கு தேவையே கிடையாது. சரியா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, IG is directly proportional to V. அங்க நம்ம என்ன சொன்னோம்? IG is directly proportional to I. ஏன்னா அங்க இந்த கரண்ட் நம்ம மெஷர் பண்ணோம். நான் இங்க என்ன பண்ண போறது இல்ல, கரண்ட் மெஷர் பண்ண போறதுனா ஒரு சர்க்கியூட் வழியா எவ்வளவு வோல்டேஜ் ஃப்ளோ ஆக போகுது. அப்ப வோல்டேஜ் ஃப்ளோ ஆகுறத நான் என்ன பண்றேன்? கால்வாமீட்டர் வழியா ஒரு கரண்ட பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணா எனக்கு இந்த கால்வாமீட்டர் என்ன பண்ணிடக்கூடாது? இந்த கரண்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதாவது ரெசிஸ்ட் பண்ணாமல் இருந்துடக்கூடாது ஃபுல்லாக. அப்போ கால்வாமீட்டர் வந்து என்னுடைய கரண்டை வந்து இது வந்து ஒரு சென்சிட்டிவானது தான். ஓகே? அப்போ இந்த கால்வாமீட்டர் என்ன பண்ணும்? நீ 10 கொடுத்தீங்கன்னா அதை பாதி வாங்கிட்டு ரிமைனிங் வந்து இந்த 6 வச்சு கொடுத்துரும். ஏன்னா அது ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ். அவர் ஃபுல்லாக ஆப்போஸ் பண்ணிடுவாப்புல. இவர் ஆப்போஸ் பண்ண முடியாத சம்திங்கை அவர் ஆப்போஸ் பண்ணிடுவாப்புல. அப்ப எனக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன ஆகும்? இங்க ஒரு பொட்டென்சியல் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடும். அப்ப இந்த கால்வாமீட்டரை வச்சு நான் என்ன பண்ணிக்கிடுவேன்? ஐ மீன் கால்வாமீட்டர் கரண்டா ஈஸியா நான் என்ன பண்ணிடுவேன்? ஒரு வோல்ட் மீட்டரா மாத்திடுவேன். சோ கால்வாமீட்டரை நம்ம இங்க வந்து சீரீஸ்ல கொடுக்கறனாலதான் எனக்கு இங்க ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுவும் ஹை ரெசிஸ்டன்ஸ் தான் வச்சிருக்கேன். சீரீஸ்ல கொடுத்தா என்ன ஆகும்? ஃபார்முலா பாரு. சீரீஸ்ல R1 plus R2 போடுவியா? ஆல்ரெடி அங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது கால்வாமீட்டர்ல. அதோட இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் கூட்டுற. அப்ப அதிகமான ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நீ கொடுக்கக்கூடிய கரண்ட் அவர் என்ன பண்ண முடியும்? அதால ஆப்போஸ் பண்ணிக்க முடியும். சோ அப்ப அந்த கால்வாமீட்டரையும் அது சேஃப்டியாவும் வச்சுக்கிற முடியும். அட் தி சேம் டைம் நான் என்ன வோல்டேஜ மெஷர் பண்ண விரும்புறேனோ அந்த வோல்டேஜை நான் மெஷர் பண்ண முடியும். சரியா? அப்ப கால்வாமீட்டரா வோல்ட் மீட்டரா மாத்துறதுக்கு கால்வாமீட்டரோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் சேர்க்கணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி தான் இருக்கணும்? ஷுட் பி ஹை. இது லோவாக இருந்துச்சுன்னா எனக்கு இது அம்மீட்டராக கன்வெர்ட் ஆயிடும்.
சாரி லோவா இருந்தாலும் அம்மீட்டர் ஆகாது. ஏன்னா நம்ம பேரலா தான் கொடுக்குறோம், சீரீஸ்ல கொடுத்துருக்கோம். லோவா கொடுத்தோம்னா கால்னாமீட்டர் டேமேஜ் ஆயிடும். அப்ப கால்னாமீட்டர் டேமேஜ் ஆகலாம்ன்றதுக்காக ஹை ரெசிஸ்டன்ஸை சீரீஸோட கனெக்ட் பண்றோம். சீரீஸோட கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஹையாகும். அதனால என்னால என்ன பண்ண முடியும், ரெசிஸ்டன்ஸ் ஹையா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் என்ன பண்ணிடுவேன், வோல்டேஜை ஈஸியா மெஷர் பண்ணிடுவேன். ஐஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வி. இதுக்கப்புறம் நிறைய ஃபார்மட் புக்ல கொடுத்துருப்பாங்க டெரிவேஷன். நமக்கு அட்லீஸ்ட் நீங்க என்ன சொல்ல வரன்றதை நம்ம தெரிஞ்சா போதும், புரியுதா? ஐஜின்றது யாருக்கு ப்ரொபோஷனலா இருக்கணும் அப்படின்னா அதுல அதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த பொட்டென்சியல் டிஃபரன்ஸ்க்கு இருக்கணும் இல்லையா. நமக்கு அதான கான்செப்ட். நம்ம ஓம்ஸ் என்ன கத்துக்கிட்டு இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ. இதான அர்த்தம். நம்ம அங்க என்ன பார்த்தோம், அங்க என்ன பார்த்துருக்கோம், ஆல்ரெடி நம்ம அங்க என்ன பார்த்துருக்கோம், ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐஜி. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நான் இங்க என்ன சொல்லிக்கலாம், IG is directly proportional to V. So, in the format level, I will come to the one. Right? So, what do you think? Okay, thank you.